ஹலோ गाइस வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு என்ன நாள் ஹேப்பி இன்டிபெண்டன்ஸ் டே இவங்க எல்லாரும் இது வந்து 75th இன்டிபெண்டன்ஸ் டே நம்ம இன்னைக்கு அத முன்னிட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரை கலர் பாஸ்தா தான் பார்க்க போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியே கொடி கலர்ல இருக்கு அதுக்கு நம்ம சேனல் முடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பங்களூர்னா பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாக்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஒரு பாத்திரம் எடுத்து அதல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கோங்க கொதி கொதிச்ச உடனே இந்த பாஸ்தா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் 300 கிராம் பாஸ்தா வெண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை போட்டுக்கலாம் 300 கிராம் பாஸ்தாவை தேவையான அளவு salt போட்டுக்கோங்க இதல வந்து 2 டேபிள்ஸ்பூன் oil ஊத்திக்கோங்க எதுக்குனா ஒட்டாம வரதுக்கு அதுக்காக தான் இது வேக வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதல வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க அதல பாதி புதினா போட்டுக்கோங்க கொத்தமல்லி ஒரு கை பொடி அளவுனா இது வந்து பாதி கை அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க மொறி உடைச்சி மூணு பச்சை மிளகாய் அப்புறம் chop பண்ண இஞ்சி ஒரு துண்டு இதல வந்து கொஞ்சம் oil ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் இதல வந்து பாதி லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம் இத வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் फ्रेंड्स இது வந்து வெந்திருச்சு இத வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல இது வந்து நம்ம வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு pan எடுத்துக்கோங்க அதுல வந்து தேவையான அளவு பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் போட்டு அப்புறம் 2 ஸ்பூன் oil ஊத்திக்கோங்க வந்து கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணது அப்புறம் கொஞ்சம் garlic போட்டு அப்படியே நல்லா வதக்குங்க இதல வந்து ரெண்டு தக்காளிய இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி chopperல chop பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க நான் செஃப் மாஸ்டர் செஃப் இத வந்து மூணு பார்ட்டா பிரிச்சு எடுத்துக்கோங்க இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க நாம என்ன செய்ய போறோம்னு தம்ப்நெயிலே பாத்துるீங்க கால் ஸ்பூன் பெப்பர் போடுங்க இதல வந்து 2 ஸ்பூன் ஷேஸ்வான் சட்னி போட்டுக்கோங்க ஷேஸ்வான் சட்னி போட்டுக்கோங்க போட்டு நல்லா mix பண்ணுங்க 2 ஸ்பூன் கெச்சப் ஊத்திக்கலாம் ஊத்தி அப்படியே நல்லா mix பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதல இது வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க फ्रेंड्स நம்ம நல்லா mix பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கு மேல சீஸ் வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் மோர்சிலா சீஸ் அப்படியே துருவி போட்டுக்கோங்க இதுக்கு மேல வந்து நம்ம சீஸ் போட்டாச்சு அப்படியே ஒரு mix பண்ணிக்கோங்க அப்பதான் ஒரு சீசி फ्लेவர் இருக்கும் அதுக்காக தான் இது வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம் ஒரு சைடுல இன்னொரு pan எடுத்துக்கோங்க ஒரு panல வந்து அதே மாதிரி பட்டர் போட்டுக்கோங்க கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க அதே அளவுக்கு oil ஊத்திக்கோங்க இதுலயும் அதே மாதிரி கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கோங்க இதல வந்து 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க போட்டு அப்படியே mix பண்ணிக்கோங்க அரை கப் பால் ஊத்திக்கோங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் pepper போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்படியே mix பண்ணிக்கோங்க பார்க்கவே ரொம்ப க்ரீமியா இருக்கு இந்த சாஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் நாம ஒரு பவுல்ல கொஞ்சம் இன்னும் இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அப்படியே mix பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்புலயே இருக்கட்டும் அது கொதிக்கிறதுக்காக இதுல வந்து அப்படியே மோர்சிலா சீஸ் துருவிக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து நிறையவே துருவிக்கோங்க நல்ல க்ரீமியா இருக்கிறதுக்காக சீஸ் வந்து சேத்தாச்சு இப்போ வந்து mix பண்ணிக்கலாம் அப்படியே फ्रेंड्स இது ரெடி ஆயிருச்சு இது வந்து ஒரு பவுல்ல எடுத்து செப்பரேட் பண்ணிக்கலாம் ஒரு pan எடுத்துக்கோங்க அதுல வந்து அதே அளவு பட்டர் போடுங்க
அப்புறம் அதே அளவு ஆயிலும் ஊத்திக்கோங்க. இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ஆனியனும் கொஞ்சம் கார்லிக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பூண்டையும் போட்டுக்கலாம். இல்லை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அரைச்ச சட்னியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் நம்ம சாஸ் எடுத்து வச்சோம்ல அந்த சாஸையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சாஸையும் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாஸ்தாவை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சீஸை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீஸை வந்து துருவிட்டு காமிக்கிறேன். என்னடா துருவும் போது காமிச்சு அப்புறம் துருவிட்டு காமிக்கிறேன்னு கேட்குறீங்களா? துருவி முடிச்சோன்னு காமிக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. மூணுமே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படியே. அடுத்தது கிரீன் கலர். இப்போ ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல கொடி கலர்ல இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க சூப்பராக இருக்கு. நம்ம வந்து சேஸ்வான் சட்னி சேர்த்துருக்கோம், அது வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா வருது, ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து ஒயிட் கலர் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பராக இருக்கு, வேற லெவல் ட்ரெஸ்ஸு. நம்ம வந்து சீஸ்லாம் துருவி போட்டிருக்கோம், பால்லாம் சேர்த்துருக்கோம், வேற லெவல் டேஸ்ட், ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த கார்லிக்கும் ஆட் பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம கிரீன் கலர் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது உலா மாதிரி தான் சரி. அந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் நல்லா தெரியுது, ரொம்ப சூப்பராக இருக்கு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம மூணு கலரும் இதில் ஆட் பண்ணலாம். வாங்க நல்ல சேர்த்து நல்ல உள்ளே சேர்க்க வேண்டும், இன்னொன்றையும் சேர்க்க வேண்டும், அடுத்தது இதையும் சேர்க்க, அது இதையும் சேர்க்க வேண்டும். நம்ம குச்சிலேயே மூணு கலரை கொண்டு வந்தாச்சு. பாருங்க பார்க்க சூப்பராக இருக்கு. இது அப்படியே வேற லெவல் டெஸ்ட், வேற லெவலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவரும் வேற லெவலாக இருக்கு. வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கு நம்ம சேனல் முடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. பக்கத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் உங்களை மீண்டு வருவது உங்கள் சஃபிக். பாய். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை கலர் பாஸ்தா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டில் தென் பாய்.